கோற்றாவையும் ரணிலையும் விரட்டிவிட்டே வீடு செல்வோம் சூளுரைக்கும் போராட்டக்காரர்கள். பொருட்களின் பழைய விலை மட்டத்தை மீண்டும் கொண்டு வர முடியாது, வெளியானது அதிர்ச்சி தகவல். இலங்கையில் பாலின் விலை வரலாறு காணாத அளவு உயரும். எரிபொருள் எரிவாயு விடயத்தில் பிரதமர் விசேட முடிவு. எரிபொருள் விலையில் விரைவில் ஏற்படப்படவுள்ள பாரிய மாற்றம். அரசு தலைவர் கோட்டாபயவையும் பிரதமர் ரணிலையும் விரட்டுவது மாத்திரமன்றி நாடாளுமன்றத்தையும் சுத்தப்படுத்திவிட்டே செல்லப்போவதாக காளிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் எச்சரித்துள்ளனர். காளிமுகத்திடல் 74வது நாளாக முன்னெடுத்து செல்லப்படுகின்ற நிலையில் போராட்டக்காரர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. எனினும் இது உண்மையான வீழ்ச்சி அல்ல என்று போராட்டக்களத்தின் முக்கியஸ்தர் ஒருவர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். எங்களுடன் போராட்டத்தில் ஈடுபடுவோரின் வருகை சற்று குறைந்துள்ள சூழ்நிலையை காணக்கூடியதாக உள்ளது. இதற்கு காரணம் மக்களுக்கு எங்களுடைய போராட்ட களம் சலிப்படைந்துவிட்டது அல்லது கோட்டா கோகம்ப வெறுத்து போய்விட்டது என்பது அர்த்தமல்ல. எரிபொருள் பற்றாக்குறை போராட்டத்துக்கு மக்கள் தமது பங்களிப்பை தர முடியாமைக்கு அரசாங்கமே பிரதான காரணமாகும். ஏனெனில் மக்கள் தமக்கு தேவையான எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு மணிக்கணக்கில் வரிசையில் நிற்கின்றார்கள். இதனால் அவர்களே போராட்ட களத்தில் பங்கெடுக்க முடியவில்லை. மண்ணெண்ணை டீசல் பெறுவதற்கும் எரிவாயு கொள்கலன்களை பெறவும் நாட்கணக்கில் இரவு பகலாக வரிசையில் நிற்கின்றனர். இது மாத்திரமின்றி பால்மாவுக்கு அத்தியாவசிய உணவுகளுக்காக நிற்கின்றனர். அரிசி தற்போது ஒருவருக்கு 5 கிலோ என்ற அளவில் வழங்கப்படுகின்றது. இன்னும் நாட்களில் சில நாட்களில் அரிசிக்கும் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே பொதுமக்கள் போராட்டங்களில் பங்கு பெற்றுவதற்கு விருப்பத்துடன் இருந்தாலும் அவர்களின் குடும்ப பொருளாதார நிலைமை மற்றும் அரசாங்கம் செய்யும் முறையற்ற வேலைகள் காரணமாக அவர்களுக்கு போராட்ட களத்திற்கு பங்கு பெற்ற நேரமில்லை. எனினும் கோட்டாபயவையும் ரணிலையும் விரட்டுவது மாத்திரமின்றி நாடாளுமன்றத்தையும் சுத்தப்படுத்திவிட்டே நாங்கள் செல்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் விவசாயத்துறையில் உள்ளவர்கள் அல்லது வைத்தியத்துறையில் உள்ளவர்கள் உட்பட துறைசார் அனுபவம் வாய்ந்தவர்களுடன் இணைந்து நாட்டின் அரசியல் முன்னெடுக்கப்படும் என்று அந்த போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். 2019 ஆண்டிலிருந்து பொருட்களின் விலைகளை மீண்டும் அதே மட்டத்திற்கு கொண்டு வர முடியாது எனவும் படிப்படியாக வருமானத்தை அதிகரிப்பதே செய்யக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இளம் தொழிலாளர் நிபுணர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுடன் ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டு கஷ்டமான ஆண்டாக பொருட்களின் பழைய விலை மட்டத்தை மீண்டும் கொண்டு வர முடியாது என்றும் கூறியுள்ளார். இளைஞர்கள் எதிர்பார்ப்பை கொள்ளக்கூடிய நாட்டை கட்டி எழுப்ப நான் ஏற்றுக்கொண்ட சவாலை நிறைவேற்றுவேன். இந்த வருடத்தில் முடியாவிட்டாலும் 2024 ஆண்டு முதல் எதிர்பார்ப்புகளுடன் முன்னோக்கி செல்வதை ஆரம்பிக்க முடியும். நாம் சரியான வழியில் செல்ல வேண்டுமாயின் இந்த வருடம் கஷ்டமானதாக இருக்கும். 2023 ஆண்டு இந்த ஆண்டை விட சிறிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். 2025 ஆண்டு எமது வலுவான பொருளாதார பயணத்தை ஆரம்பிக்க முடியும் எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒரு ராத்தல் பான் 1500 ரூபாயாக அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தேசிய கல்வி நிறுவகத்தின் பணிப்பாளர் நாயகம் சுனில் ஜெயந்த நவரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டின் பணவீக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும் பட்சத்தில் டிசம்பர் மாதத்திற்குள் சராசரியாக இந்த விலை ஏற்படலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இன்று 100 ரூபாயில் முச்சக்கர வண்டியில் பயணம் செய்வது டிசம்பர் மாதத்தில் 1790 ரூபாயாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் உயர் பணவீக்கம் மிகவும் ஆபத்தான சூழ்நிலை என்றும் அதனை வளர்ச்சி அடையாமல் தடுக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் மற்றும் எரிவாயு என்பவற்றுக்கு அவசியமான டொலரை வழங்குவதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இணங்கியுள்ளார். வங்கிகளுக்கிடையில் நிலவிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டணங்களை செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த தினங்களில் நாட்டின் சில பகுதிகளில் எரிபொருள் மற்றும் எரிவாயு என்பவற்றுக்கு அவசியமான டொலரை வழங்குவதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இணங்கியுள்ளார். வங்கிகளுக்கிடையில் நிலவிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டணங்களை செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த தினங்களில் நாட்டின் பல பகுதிகளில் எரிபொருள் மற்றும் எரிவாயுவுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். சில இடங்களில் அமைதியின்மை சம்பவங்களும் பதிவாகியிருந்தன. ஒரு கொடவத்த பகுதியில் நேற்று தினம் இரவு எரிபொருள் கோரி மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டதோடு அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது.
இதேபோல லிட்ரோ நிறுவனத்தின் எரிவாயு விநியோகம் தொடர்ந்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. 3900 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய கப்பலுக்கு கட்டணம் செலுத்த முடியாமையால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. 7 நாட்களாக குறித்த கப்பலுக்கு கட்டணம் செலுத்தப்படாமல் உள்ளது. அத்துடன் இன்றைய தினமும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைவாக ஜூன் 24 எரிபொருள் விலைகள் மீண்டும் அதிகரிக்கப்படும் என எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பத்ரன தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விலை சூத்திரம் அமைச்சரவைக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். அதற்கமைவாக எரிபொருள் விலைகள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். கோட்டாவையும் ரணிலையும் விரட்டிவிட்டே வீடு செல்வோம் சூளுரைக்கும் போராட்டக்காரர்கள். பொருட்களின் பழைய விலை மட்டத்தை மீண்டும் கொண்டு வர முடியாது வெளியானது அதிர்ச்சி தகவல். இலங்கையில் பாலின் விலை வரலாறு காணாத அளவு உயரும். எரிபொருள் எரிவாயு விடயத்தில் பிரதமர் விசேட முடிவு. எரிபொருள் விலையில் விரைவில் ஏற்படப்படவுள்ள பாரிய மாற்றம்.